ஒரு டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருக்கு. இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபோர்த் ஆஷஸ் சிட்னில நடந்தது. இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் போய் டிரால முடிஞ்சிருக்கு. இந்த டோர்னமெண்ட்டை ஏற்கனவே இங்கிலாந்து டீம் இழந்துட்டாங்க. இதை எடுத்து ஒயிட் வாஷ் செய்ய தான் ஆஸ்திரேலியா பிளான் பண்ணாங்க. டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. உஸ்மான் கவாஜா அபாரமான இன்னிங்ஸ் ஆடினார். 2 வருஷங்களுக்கு கழிச்சு டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு. மொதல் இன்னிங்ஸ்லயே 137 ரன்ஸ் அடிச்சாரு. இதனால ஆஸ்திரேலியா 416 ரன்கள் எடுத்து டிக்ளேர் பண்ணாங்க. இதை எடுத்து கிளம்புறங்கனாங்க இங்கிலாந்து டீம். வழக்கம் போல கொஞ்சம் ஓபனிங்ல சொதப்பிட்டாங்க. இருந்தாலும் இங்கிலாந்து டீமுடைய ஜானி பேர்ஸ்டோ ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. இதன் மூலமா இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆஷஸ்ல முதல் செஞ்சுரி அடிச்ச இங்கிலாந்து பிளேயர் என்ற பெருமை இவர் கிடைச்சிருக்கு. இதனால இங்கிலாந்து 294 ரன்ஸ் அடிச்சாங்க. 122 ரன்ஸ் லீடிங்ல இருந்தாங்க ஆஸ்திரேலியா. தங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. திரும்ப உஸ்மான் கவாஜா தான் இங்கிலாந்துக்கு டஃப் கொடுத்தாரு. மனுஷன் செகண்ட் இன்னிங்ஸ்லுமே செஞ்சுரி போட்டாரு. இதுல 101 ரன்ஸ் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தாரு. இதனால ஆஸ்திரேலியா 265 எடுத்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதை எடுத்து 388 அடிச்ச ஜெயிக்கலான்ற டார்கெட்டோட இங்கிலாந்து டீம் கடைசி இன்னிங்ஸ் ஆடினாங்க. விக்கெட் இழக்காம 30 ஸ்கோரோட கடைசி நாள் ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க இங்கிலாந்து. எப்படியாவது இந்த மேட்சை டிரா ஆகணும்னு ஆரம்பத்துல இருந்து இங்கிலாந்து பேட்டர் செமையா விளையாடினாங்க. முக்கியமா ஹசீப் அமீத் 58 பந்துகள் ஃபேஸ் பண்ணி வெறும் 9 ரன்ஸ் அடிச்சாரு. அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ஜாக் ராலி 77 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. டேவிட் மேலன் 4 ரன்ஸ்லயும் ஜோ ரூட் 24 ரன்கள் எடுத்து அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா பென் ஸ்டோக்ஸும் ஜானி பேர்ஸும் ஒரு பொறுப்பான இன்னிங்ஸ் ஆடினாங்க. பென் ஸ்டோக்ஸ் 60 ரன்ஸும் ஜானி பேர்ஸும் 41 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. இதை எடுத்து வந்த ஜோஸ் பட்லர் 11 ரன்ஸும் மார்க் வுட் டக் அவுட் ஆயிட்டாரு. இதை எடுத்து மீதம் இருக்கிற 14 ஓவர்ஸ்ல ஆஸ்திரேலியா 2 விக்கெட்ஸ் எடுக்கணும், அப்ப அவங்க ஜெயிச்சிடலாம். அப்ப ஜாக் லீச்சும் ஸ்டுவர்ட் பிராடும் மேட்ச் டிரா ஆக்கிறதுக்கு பயங்கரமா போராடினாங்க. கடைசி 3 ஓவர்ஸ் இருக்கும்போது ஜாக் லீச்சும் அவுட் ஆயிட்டாரு. ஆஸ்திரேலியாவுக்கு 1 விக்கெட் தான் தேவைப்பட்டுச்சு. இதனால மேட்ச் செம பரபரப்பாயிடுச்சு. அந்த கடைசி 15 பந்துகள் மேட்ச் அவ்வளவு த்ரில்லிங்கா போச்சு. ஸ்டுவர்ட் பிராடும் ஜேம்ஸ் ஆண்டர்ஸனும் விக்கெட்டை பறி கொடுக்காம அற்புதமா விளையாடினாங்க. இவங்களால மேட்ச் டிரா ஆயிடுச்சு. இதன் மூலமா இங்கிலாந்து ஒயிட் வாஷ் செய்யற வாய்ப்பு ஆஸ்திரேலியாவுக்கு பறிபோயிடுச்சு. இந்த வருஷம் ஆஷஸ் பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருந்தது. இதுவரைக்கும் நடந்த 3 ஆஷஸும் கிட்டத்தட்ட ஒன் சைடு மேட்சாவே போயிடுச்சு. ஆஸ்திரேலியா பக்கம் தான் சாதகமா இருந்தது. ஆனா இந்த 4வது ஆஷஸ் தான் அவ்வளவு த்ரில்லிங்கா போச்சு. ஓடிஐ T20 எத்தனை ஃபார்மட் வந்தாலும் இந்த டெஸ்ட் மேட்சோட கடைசி இன்னிங்ஸ்ல ஒரு த்ரில்லிங் இருக்கும் பாருங்க, அதை ஈடு செய்யவே முடியாது. அதுவும் இந்த ஆஷஸ்ல நடந்ததுதான் இதுல தனி அழகே. So, Australia vs. England 4th Sydney Ashes பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.